மண் வாசனை, மண்மனம் மாறாத சுவை. மண் வாசனை அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், டெய்லியும் நாங்களும் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். செய்கிற சாப்பாடு, செய்கிற உணவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரோக்கியமாக எதாவது பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பிளான் பண்ணி ஸோ யாருக்காக பண்ணுறோம் இதெல்லாம்? மக்களுக்காக, பார்க்குற மக்களுக்காக. ஸோ அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்த மாதிரி. ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சமைக்கிறோம். இந்த ஊரில் இது ஃபேமஸு, இந்த ஊரில் இது ஃபேமஸு அப்படின்னு சூஸ் பண்ணி சமைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம்? இங்கே பூம்புகாரில் இருக்கோம். பூம்புகாரில் இருக்கோம். பூம்புகாரில் என்ன ஒரு ஃபேவரட்? இப்போது இந்த மணப்பாறை முறுக்கு அப்படின்னாலே கண்ணை மட்டும் சொல்லலாம், அந்த முறுக்கு வந்து வெள்ளையாக இப்படி இப்படிலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இந்த ஊரில் அப்படி பூம்புகார் அப்படின்னா கண்ணை மட்டும் என்ன சொல்லலாம்? நிறைய அந்த மரவள்ளி பெல்ட் இந்த ஏரியாலாம், மரவள்ளி, அதில் வந்து வடை, மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஓகே, அதில் செய்வாங்க. அது மாதிரி அவ்வளோ இந்த மாதிரி கார்த்திகை மாதம் இது, அதுக்காகவே இந்த ஸ்பெஷல் டிஷ் இங்கே பண்ணுறோம். அவங்க வந்து கார்த்திகை மாதத்தில் ஏற்கனவே நெல் இருக்கும் வீட்டில், வீட்டிலேயே. ஆமாம், வீட்டில் நெல் வச்சுருப்பாங்க, அரைச்சி இடிச்சு இடிச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, இடிச்சு வச்சுருக்க அந்த அவுல வச்சு டப்புன்னு ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. விரத காலங்கள் இங்கே இருக்கும் கார்த்திகை மாதத்தில் முருகனுக்காக. அது அப்படி பண்ணும்போது அந்த விரத காலங்களில் வந்து, ஏன்னா பூம்புகார்னாலே கோவலன் கண்ணகி ரெண்டு பேருக்குமே வந்து முருகர் தான் குலதெய்வம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் கோவலனுக்கு வந்து குலதெய்வம். செவ்வாய் ஸ்தலத்தில் அங்கே முத்துக்குமரசாமின்னு இருக்கார் முருகர், அவர் தான் இங்கே குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை இது பண்ணுறதுக்காகவே பேஸ் பண்ணி தான் இந்த அவுல் இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணுற அவுல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு உப்புமா நம்ம அதில் பண்ணுவோம். ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவல் வச்சு ஒன்று பண்ண போகிறீங்க. பண்ண போகிறோம். அது இந்த கார்த்திகை மாதத்தில் இங்கே வந்து சாமிக்கு படைக்கிற ஒரு உணவு, உணவு விரதத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் உப்புமா பண்ண போகிறீங்க. உப்புமா, பட் உப்புமா நம்ம சொன்னால் மக்களே உப்புமா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வேற ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஆமாம், அவில் உப்பீடுன்னு சொல்லலாம். உப்பீடு. ஆமாம், ஓகே, அவில் உப்பீடு. விரதத்தில் இருக்கிறதுனால இதுக்கு அவல் உப்பீடு. இதில் வெங்காயமோ தக்காளியோ நம்ம சேர்க்க மாட்டோம். நோட் பண்ணிங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க மாட்டார். அப்போ கண்டிப்பாக விரதத்தில் இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மண் வாசனை அப்படின்ற ஷோவில். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவு சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கு, இது மட்டும் தான் சொல்லுவீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ, நம்ம இதை சாப்பிட்டா இதில் இது நல்லது இருக்குது, ரசம் குடித்தா இதில் இந்த ஜீரணசக்தி இருக்குது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செஃப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருந்தாலும் சரி, இல்லை அவர் சமைக்கிற உணவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு மெடிசன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் உங்களுக்காக சொல்லிட்டு இருந்தார். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் பூம்புகாரில் முருகருக்கு படைக்கிற ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். அது விரதத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க ஒரு உணவு அப்படின்னு சொல்லி உப்பிடு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு. முழு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவில் உப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அதுதாங்க நீங்கள் சேப்போம். பல வள வளர்ன்னு இவ்வளோ நேரம் பேசினேன் கார்த்தி, எதுக்காக இருந்தேன்னா இங்கே இடம்லாம் நிறைய இருந்ததா அதெல்லாம் யூஸ் பண்ணலாமேனு சொல்லி நான் இப்படிலாம் யூஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் அவர் என்ன சேப்பிட்றாரு அப்படின்றத பார்த்தா போதும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன? ஆயில், அவல் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு, உப்பு, உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான். வெரி குட், தேவையான பொருள் அவ்வளோதான். அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, மெயின் அதுதான் முக்கியம் வந்து. இப்போ நம்மளே கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணிடுறோம். ஆமாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆ, ஓகே, தேவையான அளவு கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் நம்ம இன்னொரு டவுட்டு, இந்த உப்புமா வந்து அவள் வந்து ஏதோ தண்ணி போட்டு தெளிச்சு வச்சுக்கணுமா? தெளிச்சு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே லைட்டாக வச்சுருந்தோம். அவள் வந்து தண்ணி இப்போ ஒரு கப் அவள்னா மூணு கப்பு தண்ணி ஊற்றும், அப்படியே ஊறும். சும்மா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அதில் தெளிச்சுட்டு அப்படி கோதி மூடி வச்சு, மூடி துணி டவல் மாதிரி வச்சு டவல் வைக்கலாம், இல்லாட்டி சும்மா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கூட போட்டு மூடி வச்சா அந்த தெளிச்ச தண்ணியில் அது உப்பி இருக்கும், கொஞ்சம் உப்பி நல்லா இருக்கும். உப்பு தண்ணி, உப்பு தண்ணி தான் அது கொஞ்சம் வெறப்பாக இருக்கும். வெறப்பாக இருக்கும். இதோட மிக்சிங்கும் நம்ம வந்து உப்பு போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், உடஞ்சிரும். சரி, ஓகே. அவல் சாப்பிட்றதுனால நன்மை என்ன நமக்கு? அவல், இந்த அவலில் வந்து எல்லா விதமான தெம்பும் இருக்கும். அது வந்து புழுங்கல் அவல், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம். அவல்ல ரெண்டு மூணு வகை இருக்குல்ல, கருப்பு சிகப்பு அவல் இருக்குது, இந்த மாதிரி நாட்டு அவல் இருக்குது. சாதாரணமாக நம்ம அவலும் அவ்வளோ இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன அவ்வளோ செய்கிறோம்? இது நம்ம சாதாரணமாக இந்த நாட்டு அவல் தான் வச்சு நாட்டு அவல் வச்சு செய்கிறோம். ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்தது நம்ம கடுகு போட்டுக்கிறோம். ஓகே,
கடுகு போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டுக்கிறோம். உடனே உளுந்து போட்டு அட 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 அட. மண் வாசனை ஷோலாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடக்கூடாது. எவ்வளோ ஜாலியாக இருப்பாருங்க, கடுகு எல்லாம் போடுறாருன்னா நம்ம நவந்து வந்துக்கலாம் அப்படியே பொசிஷன் பார்க்குற மாதிரி. பட் என்ன பண்ணுறது, மற்ற ஷோவில் பக்கத்துலேயே இருக்க வேண்டிய கட்டாயம். இருங்க செஃப் இதை ஆட் பண்ணிட்டார். என்ன செஃப் ஆட் பண்ணீங்க? இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியும் ஆட் பண்ணிட்டோம். என்ன ரசம் செய்ய போகிறோமா? இல்லை இல்லையா, ரசத்துக்கு தான் கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு அதே மாதிரி போட்டுருவோம். இது வரும் இப்போ அவுள் 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 எடுத்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஹைலைட்டே வந்து நீங்கள் சாதா எண்ணெயில் இந்த டிஷ்ஷை சமைக்கவே கூடாது, தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும். அதான் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அப்படி உடம்புக்கும் நல்லது. இப்போ உடம்புக்கு ஷைனிங்கும் கொடுக்கும், அந்த விரத காலங்களில் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லது. ஸோ ஊர் நாவல், ஊர் நாவல் கிராமப்புறங்களில் வந்து இந்த இட்லி மீந்து போச்சுன்னு வச்சுங்களேன். ஆமாம், அதை வந்து இட்லி உப்புமா செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த இட்லியை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி பிரித்து விட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதே தெரியும், நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும். நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இல்லை, இப்போ தான் உப்பே போடுறோம். கொஞ்சோண்டு உப்பு தண்ணி தெளிச்சு வச்சு, தண்ணி தெளிச்சு வச்சு. ஆமாம், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, செம சிம்பிளு. ரொம்பலாம் நம்ம வந்து மூளையை போட்டு பிழிஞ்சு கிழிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செய்யறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு 10 புக்கை வாங்கி படிக்கலாம், சாயங்கால டைமில் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படிலாம் யோசிக்காமல் சிம்பிளாக நம்ம மண் வாசனை ஷோவை பார்த்தாலே போதும், உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆரோக்கியமான உணவு கொடுக்கலாம். ஒரு அவல் இருந்தால் கூட ஓகே, அந்த அவல் வச்சு என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சத்து இருக்கிற ஒரு அவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் உப்புமாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாலில் ஊற வச்சு சக்கரை போட்டு எங்கள் குழந்தைங்க நாங்கள் கொடுத்துக்குறோங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா. பாலில் ஊற வச்சு அவ்வளோ, அப்புறம் அதில் சக்கரை போட்டு வெறும்லேயே குழந்தைங்க சாப்பிட்றது எவ்வளோ நாள் அதே மாதிரி கொடுப்பீங்க, போர் அடிக்கும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்காக தான் மண் வாசனை ஷோவில் நம்ம ஷெஃப் வந்து இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக சமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவல் சிம்பிளான விஷயம், பாயில் வச்சு இதே மாதிரி தனித்தனியாக அந்த அவல் பிரியணும். அதுக்காக தனித்தனியாக அவல் பிரியணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், எண்ணெய் போட்டு அவளை நல்லா வறுத்துட்டு அப்புறம் போட்டு என்ன தனித்தனியாக இருக்குமே, அது வேண்டாம், அது சாஃப்ட்னஸ் இருக்காது. ஆயில் விஷயமும் அதிகமாக ஏறக்கூடாது. விரத காலங்களில் ஆயில் வந்து அதிகமாக வந்து உடம்புக்கு சேர்த்துக்கூடாது, சேர்த்துக்கூடாது, டைஜஷன் ஆகும், டைஜஷன் ஆகாது. சரி, எனக்கு ஒரு டவுட்டு செஃப் சொல்லுங்கள், இந்த விரத காலம் அப்படின்னு வந்தாலே இந்த வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் இன்னும் அதில் என்ன கிரகங்கள்? நீங்கள் ஒரே ஒரு விஷயம், அமாவாசை அது எதுக்கு வருது? நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆமாம், நிலா இல்லைன்னா அமாவாசைன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அமாவாசை அன்னைக்கு தான் பாம்பு வந்து தோல் உரிக்கும். பாம்பு தோல் உரிக்கும், தோல் உரிக்கும். அது எப்படி தெரியாது? அமாவாசை இல்லை, அமாவாசை அன்னைக்கு தான் இந்த ஈர்ப்பு சக்திகள் இருக்கும். இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, அக்ரிகல்ச்சர் டிப்ளமோவும் முடிச்சிருக்கேன். அதில் வந்து ஸ்டேட் அவார்டு சோயாபீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஆமாம், அப்படி வரும்போதுலாம் என்னென்னா அந்த அதில் வந்து அன்னைக்கு வந்து முட்டை இனங்கள், ஒரு லட்சக்கணக்கான முட்டை இனங்களும் அன்னைக்கு தான் பொரியும். பாம முட்டை வச்சாலும் அன்னி தான் பொரியன்றீங்களா? ஆமாம், அமாவாசை அன்னைக்கு முயல் குட்டி போடும், முயல் அன்னைக்கு தான் குட்டி போடும். சரி, இதை மாதிரியான அத்தனை ஈர்ப்பு சக்திகளும் அன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு தான் அந்த கிரகங்கள் மாறுன்னு சொல்லிட்டு தான் அந்த 12 மணிக்கு பூசணிக்காய் உடைக்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக மத்தியானம் டைம். அந்த காலத்துலலாம் எதுக்கு மருந்தெல்லாம் அடிக்காமலே இயற்கையாகவே உணவு பண்ணாங்களே, இப்போ தானே நிறைய மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வேப்பங்கொட்டையில் ஊற வச்சு அந்த இதை தான் தெளிப்பாங்க. அன்னைக்கு அந்த கிண்டி போட்டுருவாங்க, அந்த முட்டை இனங்களை முதல் 2 நாளைக்கு முன்னாடி இதை இலையை பரட்டி பார்த்தா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த முட்டை, கிள்ளி போட்டுருவாங்க. இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அந்த விவரங்கள் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க, செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. 60 வயசு வரலைங்க கூட நிறமுடி இல்லாமல் வளர்ந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு 40 வயசு 45 வயசுக்குள்ளே தான் இருக்குது, எல்லா முடியும் கொட்டி போச்சு. அதே முடி போனதை பற்றி பேசுகிறீங்களா? நான் கூட நரமுடியை பற்றி தான் பேசுகிறீங்களா? எல்லாமே ஆகுது, அதே டென்ஷன், டியூ டு டென்ஷன். வாழ்க்கையில் எவனுக்கு டென்ஷன் இல்லை? 10 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு டென்ஷன் இருக்குது, 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு டென்ஷன் இருக்குது. அதுவும் இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் பணம் வச்சிருந்தாலே டென்ஷன், எப்படா மாற்றுறதுன்னு உயிரை போராடிட்டு இருக்காங்க. சரி, பணம் தான் போதே, இருக்கிற நகையை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நகையையும் இப்போ ஒரு செக் வச்சுட்டாங்க, இவ்வளோ தான் வச்சுக்கணும், கிள்ளி வச்சுக்கணும், அள்ளி வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லேடிஸுக்கும் இப்போ பிரச்சனை. ஆமாம், இப்போல்லாம் வந்து லேடிஸுக்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. ஐயோ, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வைர நெக்லஸ்லாம் வீட்டுக்கார்கிட்ட கேட்கவே முடியாதா அப்படின்னா, இனி உங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஃப்ரீடம், யாரும் நகையே கேட்க முடியாது. இதுக்கப்புறம் புடவை வாங்கி வச்சா உண்டு, அது கூட எத்தனை நாள்னு தெரில, உங்கள் வீட்டில் 10 புடவை தான் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில்.
அதனால் அதெல்லாம் பார்த்தவங்களே உஷாராக இருந்துங்க. கொஞ்சமாக சம்பாதிங்க, அதாவது அதிகமாக சம்பாதிங்க, கொஞ்சமாக வந்து சேர்த்து வைங்க. அதுதான் கவர்மெண்ட் சொல்லுது, நல்ல விஷயம் தானே. நம்மள தான் நல்ல விஷயம் சொன்னால் புரியவே முடியாது. பரவாயில்ல, வாங்க மண் வாசனையில் இன்றைக்கி நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா உப்மா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி ஆயிடுச்சா? நான் ஏதாவது முந்திரி கிந்திரி போடுவீங்க அப்படின்னு அதெல்லாம் காலத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது போதுமான, இப்போ போதுமானதா? இது அழகாக கிள்ளி நம்ம ஒரு டபால போட்டு போட்டு மக்களுக்கு காட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெஃப் வந்து அவள் ஒப்பிடு அப்படின்னு சொல்லி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த எடுங்க ஷெஃப், அதை இதை வந்து பயங்கரமாக பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க மக்கள். வெறும் அவள் வச்சு உப்மாவா எப்படிங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் வந்து செய்ய தெரியாதவங்களும் இதுக்கப்புறம் செய்ய கற்றுப்பாங்க. ஸோ இதோட ப்ளஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ன சொன்னீங்க? சத்து, மாவு சத்து அதிகம், அப்புறம் நமக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட்டு, டைஜஷன் சீக்கிரமாகிடும். ஏன்னா அவங்க விரதத்தில் இருக்கிறதுனால காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மதியானம் மேலே சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அவள் உப்மாவை செஞ்சு சாப்பிடுங்க. அச்சோ விரத டைமில் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா சும்மா விளையாடுக்கு சொன்னேன். விரத டைம்லையும் சாப்பிட்லாம், மற்ற டைம்லையும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி கிட்னி ஏதாவது வச்சு, தேங்காய் சட்னி அதெல்லாம் ஒன்று, இதெல்லாம் ஒன்று அப்படியே ஸ்பூன் மட்டும் இருந்தால் வச்சு அள்ளி அள்ளி சாப்பிடலாம். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ சாப்பிட வேண்டிய டைம் வந்தது, நாங்கள் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை சொல்லுமா ஷெஃப். பை பை. அவள் உப்பீடு செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவளை ரெடி பண்ணிக்கிட்டோம், கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம், கடுகு போடுறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வதக்கிடுறோம். வதக்கின பிற்பாடு அந்த அவளை நம்ம எடுத்து கொட்டிடுறோம். கொட்டின பிற்பாடு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு, ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் வதக்கினோம்னா உங்களுக்கு ஒரு அருமையான அவள் உப்பீடு ரெடி.